ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பெஸ்ட் தமிழ் டியூட்டோரியல். நான் உங்கள் பாபு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சோனி விகாஸ் டியூட்டோரியலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கிறப்ப அதுக்கு கீழே வந்து நம்ம ஸ்க்ரோலிங் பண்ணுற மாதிரி டெக்ஸ்ட் வந்து எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு எந்த வீடியோவுக்கு கீழே வந்து அது பண்ணணுமோ அந்த வீடியோ வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோ இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோவுக்கு கீழே வந்து இப்போ ஸ்க்ரோலிங் வர மாதிரி நம்ம வந்து பண்ணணும். இதில் வந்து நம்ம ரைட் கிளிக் பண்ணி இன்செர்ட் வீடியோ ட்ராக் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல தான் வந்து நம்ம அதை வந்து கீழே வந்து டெக்ஸ்ட் ஸ்க்ரோலிங் பண்ணுற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். இதில் இந்த பேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டனை இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இதில் வந்து மீடியா ஜென்ரேட்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்கு வரும். இந்த ஆப்ஷனில் இதில் நிறையா வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் டைட்டில்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் அப்படிங்கிற இதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் வந்து நிறையா உங்களுக்கு ஃபார்மேட்டில் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே அனிமேஷன் ஃபார்மேட்டு. உங்களுக்கு அனிமேஷன் இல்லாமல் டிஃபால்ட்டாக வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மற்றதெல்லாம் வந்து அனிமேஷன் ஃபார்மேட்டு. கிளிக் பண்ணிங்கன்னா எந்த மாதிரி அனிமேஷன் ஆகும் அப்படிங்கிறத வந்து இதில் ப்ரிவியூ காமிக்கும். உங்களுக்கு வேணுங்கிற அனிமேஷனில் வந்து நீங்கள் அதை க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து சிம்பிளாக க்ரியேட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால, அனிமேஷன் இல்லாத டெக்ஸ்ட் வேணும் அப்படிங்கிறதுனால டிஃபால்ட் வந்து செலக்ட் பண்ணுறேன். இதை வந்து இதில் ட்ராக் பண்ணுங்கள். இதை ட்ராக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். இதில் தான் நீங்கள் வந்து இப்போ டைப் பண்ணணும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து என்னோடய சேனல் நேம் வந்து நான் டைப் பண்ணுறேன். இப்போ நான் என்னோடய சேனல் நேம் வந்து டைப் பண்ணிவிட்டேன். என்னோடய சேனல் நேம் நான் டைப் பண்ணிவிட்டேன். இது உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதை கண்ட்ரோலையே கொடுத்து அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பெருசு பண்ணிக்கலாம், சின்னது பண்ணிக்கலாம். அதே போல் வந்து உங்களுக்கு போல்டு வேணாலும் போல்டு பண்ணிக்கலாம், மித்தாலிக்கு வேணாலும் மித்தாலிக்கு பண்ணிக்கலாம், சென்டர் வேணாலும் சென்டருக்கு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்க்ரீனில் எந்த இடத்துக்கு வரணுமோ அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து ஸ்க்ரீன்லேயே நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். நீங்கள் மேலே வரணுமா, கீழே சென்டரில் வரணுமா, கீழே வரணுமா, எது வேணுமோ நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் இந்த இன்டர்ஃபேஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன். இப்போ இந்த இடத்துக்கு வந்துருச்சு. இதை எப்படி நம்ம ஸ்க்ரோலிங்காக உருவாக்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது ஸ்க்ரோலிங்காக உருவாக்குறதுக்கு முன்னாடி வீடியோவோட சைஸ் என்ன இருக்கோ அந்த சைஸுக்கே வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் லென்த் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து வீடியோவோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஸ்க்ரோலிங் கரெக்டாக வரும். இப்போ நான் வீடியோ என்ன சைஸில் இருக்கோ அந்த சைஸுக்கு வந்து நான் இதை வந்து இந்த டிஃபால்ட் டெக்ஸ்ட்டை வந்து நான் பண்ணிவிட்டேன். இப்போ தான் நம்ம வந்து அதை பண்ண போகிறோம். இது என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெக்ஸ்ட்டு நம்ம வந்து இம்போர்ட் பண்ண பார்த்திங்களா, அதில் இருக்கிற இந்த க்ராப் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த க்ராப் பட்டனை கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் தான் வந்து நம்ம பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி வேணும், இது வந்து ஸ்டார்டிங் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஸ்டார்டிங் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஒன்று இருக்குது, கீழே ஒன்று இருக்குது. இதில் மேலே இருக்கிற இந்த ஐக்கானை தான் கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதை நகர்த்துங்க. இதை நகர்த்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து ஸ்டார்டிங் ஆகணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்கள், இந்த ஃப்ரேமை விட்டு இது வெளியில் வந்துருச்சு. ஃப்ரேமை விட்டு வெளியில் வந்துருச்சு மீன்ஸ் இந்த வீடியோவில் வந்து ப்ரிவியூவில் உங்களுக்கு காமிக்கல. அதே போல் வந்து இந்த வீடியோ எண்டில் வந்து உங்களுக்கு எங்கே வரணும் அப்படின்னு சொல்லி இந்த எண்டில் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதாவது மேல் இருக்கிற இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், கீழே இருக்கிற இதை கிளிக் பண்ண வேணும். மேல் இருக்கிற இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து உங்களுக்கு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வாங்க. அதாவது வீடியோவோட எண்டில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். வீடியோட ஸ்டார்டிங் நாம ஏற்கனவே செட் பண்ணிட்டோம். வீடியோவோட எண்டில் வந்து இந்த சைடு கார்னரில் நம்ம வரணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போ கொடுத்துட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இந்த வீடியோ ப்ளே பண்ணுங்கள். இந்த வீடியோ ப்ளே பண்ணுற பாருங்கள், உங்களுக்கு வந்து வீடியோவோட ஸ்க்ரோலிங் வந்து கீழே வருது பாருங்கள். இந்த வீடியோட ஸ்க்ரோலிங் வந்து இப்படி வருது. உங்களுக்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ எந்த மாதிரி டெக்ஸ்ட் வேணுமோ அதை நீங்கள் எந்த வீடியோக்கு வேணும் கீழே வேணாலும் வந்து நீங்கள் மாதிரி நீங்கள் வந்து ஸ்க்ரோலிங் பண்ணிக்கலாம். இது வந்து வீடியோவோட லென்த் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ரொம்ப ஸ்லோவாக வருது. இதே உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வேணும்னா ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பு தான். என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்ட்ரோல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த ஐக்கானை வந்து சின்னது பண்ணுங்கள். கண்ட்ரோல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ சின்னதாகிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்பீடாக வரும். இல்லை இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக வேணும் அப்படின்னாலும் கண்ட்ரோல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ரொம்ப ஓரளவுக்கு எனக்கு இப்போ வந்து உங்களுக்கு ஸ்பீடாக வரும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவோட மறுபடியும் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.